வெல்கம் பேக் தகடூர் தமிழ் கேமர்ஸ் நான் தான் உங்க டிடிஜி சம்பவம் இன்னைக்கு அந்த பாண்டா குட்டி லாகின் ரிவார்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க பாண்டா மட்டும் இல்லை ஒரு ஏஎன் நைன்டி ஃபோர் கன் ஸ்கின்னும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பாண்டா குட்டி அதுக்கு ஸ்கின் மணி ஏஸ்டோட ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு பாண்டாவுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் வேறு என்ன இந்த ஈவெண்ட்டில் ஆனால் ஈவெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக டுவெண்ட்டி த்ரீ லாகின் பண்ணிங்கன்னா ஒரு ஏகே கன் கிரெடிட் பாக்ஸும் எம்பி ஃபார்ட்டியோ கன் கிரெடிட் பாக்ஸும் அப்புறம் மெமரி ஃப்ராக்மெண்ட்டும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதை லாகின் ரிவார்டாக நீங்கள் டுவெண்ட்டி தேர்டு அன்றைக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் ஏஎன் நைன்டி ஃபோர் லாகின் ரிவார்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னோட அந்த ஸ்கின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் பாண்டா குட்டி எடுத்தாச்சு பாண்டா எடுத்தாச்சு அப்புறம் டைமண்ட் ராயல் வாட்சர் அதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் பவுண்ட்ரி டோக்கன் எல்லாம் கிளைம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு மோடு வந்திருக்கு மணி ஈஸ்ட்ன்ற மோடு வந்திருக்கு இந்த ஆக்டிவிட்டி மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குரூஸாக கொடுத்துருக்காங்க அதில் குரூஸாக ஸ்கின்னு குரூஸை எடுத்து மாசாக விளையாடுங்க அப்புறம் மணி ஈஸ்ட்ன்ற ஒரு மோட் அந்த மோடில் எப்படி என்ன பண்ணணும் எப்படி விளையாடணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மணி ஈஸ்ட் மோடு வந்து ஒன்லி ஸ்குவாட் ஒன்லி விளையாட முடியும் நீங்கள் சோலோவாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்ல்டு ஸ்குவாடு கொடுத்துருவாங்க உங்கள் டீமோட உங்கள் ஸ்குவாடோடு போனீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனோட விளையாடலாம் ஈஸியாக அதில் போய் போடலாம் நம்ம இதில் வேர்ல்டு டீம் கூட விளையாடலாம் என்ன ஆக போகுதுன்னு போய் பா பார்க்கலாம் வாங்க அப்புறம் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போட்டுவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கொடுங்க ஒரு ஒன் கே சப்ஸ்கிரைபர் போனால் அதுக்கப்புறம் கிபே பற்றி பேசலான்னு இருக்கேன் சரி நம்மளுடைய கேம் பிளே ரொம்ப மொக்கையாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறேங்க வாய்ஸும் நான் செட் ஆகலாம் இருக்கிறது தான் பேசி ஆகணும் கேம் பிளே மொக்கையாக இருக்குன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண கேமே ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரைனிங் போயிட்டுருக்கு ஒன் டேப்லாம் அதுக்கப்புறம் கூடிய விரைவில் நானும் கில்லராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளும் ஒரு பாண்ட் கில் மாதிரி ஆகலாம் சரி இந்த ஈவெண்ட் எப்படி இந்த மோடு எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏபிசி மணி மிஷின் கொடுத்துருப்பாங்க அந்த மணி மிஷினில் போய் நீங்கள் மணியை கலெக்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலையே எனிமேஸ் வருவாங்க எனிமிஸை கில் பண்ணுங்களாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு அமௌண்ட் ஏறும் அந்த மணியை கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண தான் நீங்கள் மணியை டென் மினிட்ஸ்க்குள்ளே தேர்ட்டி தௌசண்ட் மணி கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் போயா அப்படி ஒரு வேளை டென் மினிட்ஸுக்குள்ளே என்னால் தேர்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியல எனிமேஸும் ஈக்குவலாக இருக்கிறாங்க யார் லீவ்ல இருக்குங்களோ அவங்களுக்கு தான் அந்த போயா அப்புறம் வேறு என்ன சொல்கிறது இந்த மோடு இப்படி தான் விளையாடணும் அப்புறம் இன்னொரு டீட்டெயில் என்னுடைய கெஸ்ட் ஐடி இது வந்து என்னோடய கூகுள் ஐடி சம்பவம்ன்றதுக்கு என்னுடைய கூகுள் ஐடி என்னோட கெஸ்ட் ஐடி நைன்டீன் நைன்ட்டி எயிட் புதுசாக ஒரு கெஸ்ட் ஐடி உருவாக்கியிருக்கேன் அந்த கெஸ்ட் ஐடியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளாஸ்க்கு ஒரு ரேங்க்கில் டூ வீக்ஸில் மேக்ஸிமம் மேக்ஸிமம் டூ வீக்ஸில் கிளாஸ் கோட் ரேங்கில் ஹீரோய்க்கு போக முடியுமா அப்படின்றது தான் என்னோடய சேலஞ்சு உங்களாலேயும் முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் அதுவும் சில என்னென்னா உங்கள் டீம் கோஆர்டினேஷன் இல்லாமல் நீங்கள் சோலோவாக இறங்கி வேர்ல்டு டீம் கூட விளையாடி ஹீரோய்க்கு போக முடியுமா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுடைய ட்ரிக்ஸு உங்களோட உங்களுக்குன்னே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும் ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிப்பீங்க லாங் ரேஞ்சில் நல்லா அடிப்பீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஹீரோய்க்கு போகிறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு என்னோடய கேம் பிளே எப்படி இருக்குன்னு அதில் வந்து பாருங்கள் இப்போ தான் அந்த லெவல் அந்த ஐடி ஸ்டார்ட் பண்ணதுனால எங்கிட்ட அவ்வளோவா வெயிட் கேரக்டர்லாம் இல்லை இப்போ தான் அயோத்தாவே வாங்கிறேன் அயோத்தா வாங்கியாச்சு அயோத்தா வச்சு தான் நான் அந்த கேம் பிளே முழுசும் போட போகிறேன் டூ வீக்ஸில் இந்த ஈவெண்ட் இந்த இந்த மோடில் நீங்கள் மணியை கலெக்ட் பண்ணுறது தான் ஒரே வேலை மறக்காமல் அந்த நைன்டீன் நைன்டி எயிட் ஐடியை சப்போர்ட் பண்ணுங்கள் வேற என்ன இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஸ்பீடெல்லாம் பேச வரல கொஞ்சம் தான் முயற்சி பண்ணிருக்கேன் கண்டிப்பாக காமெடியாகவும் நிறைய பேர் காமெடியாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிச்சடியில் புதக்குழியில் போயிட்டான் அவன் ஸ்டெயிட்டாக அந்த வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த இந்த மேட்ச் என்ன ஆகுன்னா நாங்கள் லாஸ்ட்டில் தோற்றுடுவோம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த ஃபஸ்ட்டு இது என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சோட ஃபஸ்ட்டு கேம் பிளே அதனால் இது எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு தெரில இருக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படிலாம் இப்படி தான் விளையாடணும் போல் அப்படின்னு தெரிஞ்சிக்கினேன் நீங்கள் கில் கடைசி நேரத்தில் நீங்கள் கில் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ணுங்கிற அமௌண்ட்டில் இப்போ த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவங்கள கில் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி அப்படின்ற அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகும் அப்புறம் லாஸ்ட் டைமில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் பா தௌசண்ட் அமௌண்ட்டு அப்படி இன்க்ரீஸ் கடைசியில் கில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸு அப்படின்னு கலெக் அவங்களுக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும் உங்களுக்கு தௌசண்ட் பாயிண்ட் ப்ளஸ் ஆகும் அப்போ அந்த மணி அப்படி வச்சு அதை அப்படி வச்சு ஈஸியாக வின் பண்ணிடலாம் இப்போ வந்து சி ஏ ஓப்பன் ஆகிருக்கு ஏ ஓ ஏ நோக்கி ஓடிட்டுருக்கேன் அங்கே தான் ஒருத்தனை தரமாக வச்சு செஞ்சுட்டே இருப்பான் அவனையும் அவனுக்கு ரெண்டே கில் அவனை ரெண்டு தடவை தான் அடிக்கணும் மற்றபடி அவனே தான் எல்லாம் அடி அட்டி அட்டியும் அடித்து என்னை ஓரம் உட்கார வச்சிட்றோம் இந்த கேம் பிளே இந்த கேம் ப்ளேவும் ஒக்கையாக தான் இருக்கும் என்னுடைய மெயின் கேம் பிளே எப்போ போட போகிறத தெரியல அந்த கிளாஸ் கோட் ரேங்க் நைன்ட்டி எயிட் ஐடி அதை மறக்காமல் பாருங்கள் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒர்க் அவுட் நவர் ஃபெயில்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ ட்ரைனிங் மோட்டில் ஹெட்சாட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் ஓபி கில்லர் ஆகணும் ஒரு ஒன் டேப்பில் ஹெட்சாட் அடிக்கணுன்னா நீங்களும் போய் ட்ரைனிங் எடுங்க நிறைய பேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க அதையே வாட்ச் பண்ணுங்கள் நானும் அப்படி தான் வாட்ச் பண்ணி தான் ஒவ்வொன்றா போடுறேன் ஒருவேளை எனக்கு அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கும் நான் அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் எப்படி அது ஒன் டை படிக்கிறது அப்படின்ற நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு போட்டுட்டே இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் அளவுக்கு கொடுக்கலனாலும் நீங்கள் லைக் ஒன் கே ஒன் டூ கே அந்த மாதிரி போச்சுன்னா இந்த வீடியோ தனி ரெஸ்பான்ஸ் ஆகும் நானும் ஒரு ரீச் ஆகுவேன் லைக் போட போட தான் என்னுடைய வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி கொஞ்சம் கூடிய விரைவில் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கூட இன்னும் நூறு கேஸ் நூறு சப்ஸ்கிரைபர் கூட போட ஃபிஃப்டி சிக்ஸ் எவ்வளோவாக தான் இருக்குது கொஞ்சம் வீடியோ போட முடியாத கண்டினியூஸாக வீடியோ போட முடியாதது காரணம் என்னென்னா எங்கள் ஊரில் வாலிபால் டோர்னமெண்ட் நடிக்கிது அந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால வீடியோ எதுவும் கான்சன்ட்ரேஷன் எதுவும் போட முடியல டோர்னமெண்ட் முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸாக தான் இருக்கும் அந்த கிளாஸ் கூட ரேங்க் ஹீரோயிக் டூ வீக்ஸ் கண்டிப்பாக என்னால் முடியுன்னு நினைக்கிறேன் உங்களாலேயும் முடியும் டூ வீக்ஸில் ஹீரோயிக் மா ஒரு மந்த்தில் ஹீரோயிக் போனீங்கன்னா ஒன் மந்த்தில் ஹீரோயிக் போனீங்கன்னா எப்படியும் நெக்ஸ்ட் மந்த்த் உங்களுக்கு ஹீரோய்க்கிலேருந்து குறைச்சி விட்ருவாங்க அதனால தான் நான் டூ வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஷார்டன் பீரியடில் டூ வீக்ஸில் போக முடியுமா அப்படின்றதுக்காக வீடியோ போடுறேன் என்னால் துணை துணும் பேசிகிட்டே இருக்க முடில இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வீடியோ நானும் ஒரு ப்ரோ பிளேயர் என்னுடைய கில்மெண்டேஜ் நீங்கள் உங்கள் சேனலில் போடுவீங்கன்னா போடு போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுடைய கில்வான்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை மட்டும் கொடுங்க நானே அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்கள் யாரோட கில்வான்டேஜ் வேணாலும் நான் என்னுடைய சேனலில் போடுறேன் எங்கள் டீம் எங்கள் டீமில் டீம் அஸ்வ டிடிஜி அஸ்வத் அவரும் மா அவரும் அவர் ஒன்று தான் இப்போ வரைக்கும் ஹெட்சாட் அடிச்சிட்ருக்கார் அவர் வீடியோ ஒரு கில் மாண்டேஜாக போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு என்னுடைய கில் மாண்டேஜ் தான் போட போகிறேன் உங்களோட வீடியோவும் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல கில் மாண்டேஜ் யாருடைய கில் மாண்டேஜ் வீடியோவாக இருந்தாலும் கொடுங்க கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு கடைசியில் நாங்கள் இந்த மேட்ச் கடைசியில் நாங்கள் தோற்றுடுவோம் அந்த தோற்றதையும் நீங்களே பார்த்துட்டு போங்க தோற்றதுக்கப்புறம் எப்படின்னு திட்டுவீங்க ஏண்டா தோத்த அப்படின்ட்டு நம்ம கேம் பிள்ளையாக அந்தளவுக்கு ஹீரோயிக் மோட்லாம் இல்லை ஆனால் நான் இந்த சம்பவம் ஐடியை விடாமுயற்சியாக விளையாடி விளையாடி ஹீரோய்க்கு கொண்டு போனேன் அதே மாதிரி நைன்டீன் எயிட் அந்த ஐடியும் ஹீரோயிக் போகும் ஆனால் டூ வீக்ஸில் போகுமானது எனக்கு சந்தேகம் தான் பட் ஆனால் ட்ரை பண்ணலாம் முயற்சி உடையார் இகிழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படி ஒரு வேளை நான் சம் நீங்களும் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் அந்த ஹீரோய்க்காக போயிடுங்க ஹீரோய்க்கு போயிட்டு சும்மா இருக்காதிங்க ஹீரோய்க்குலேருந்து அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஏறி இருக்கும் ஹீரோயிக் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சுன்னா நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் இது வரைக்கும் நான் யாரையும் ஹீரோயிக் கிராண்ட் மாஸ்டர் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் யூடியூப் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நான் யாரும் கிராண்ட் மாஸ்டர் வீடியோலாம் போட்டதில்லை கிளாஸ் கோட் ரேங்கில் நீங்கள் ஒரு வேளை கோட் ரேங்கில் ஒருத்தர் ஹீரோய்க்கு இருக்காரு இருக்காருனா கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன மைனர் மிஸ்டேக் மேஜர் மிஸ்டேக் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரீன் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பவம் ஆமுக டொமுக அமல்டு அமௌண்ட்டு